திமுக ஆட்சியில் என்றைக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததில்லை என்பதை திமுகவினரே தொடர்ந்து நிரூபித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் வாய்க்கு வந்தபடி பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் என்றைக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததில்லை, மரியாதையும் கிடைப்பதில்லை என்பதை திமுகவினரை தொடர்ந்து நிரூபித்து வருகிறார்கள். சமீபத்தில் திமுகவைச் சேர்ந்த அமைச்சர்கள் வாய்க்கு வந்தபடி பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சரோ 4000 ரூபாய் மக்களுக்கு தந்ததாக சொல்கிறார். முதலில் இவர்களிடம் யார் கேட்டார்கள் என்று தெரியவில்லை. இவர்கள் மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பொய் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அவற்றையெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஆறுதல் படுத்தும் விதமாக நீங்களாக கொடுத்தீர்கள். அப்படியே கொடுத்தாலும் திமுக அமைச்சர்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்து கொடுக்கவில்லை, மக்களின் வரிப்பணத்திலிருந்து தான் கொடுக்கிறார்கள் என சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று திமுக அரசு பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு பெயரளவில் ஒரு சில பேருந்துகளில் மட்டும் இந்த கட்டணச் சலுகை அளித்து அந்த குறிப்பிட்ட பேருந்துகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்பொழுதாவது இயக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக தலைமையிலான அரசு. ஆனால் திமுக அமைச்சரோ பெண்களை இழிவுபடுத்தி வாய்க்கு வந்ததை பேசுவதாக சின்னம்மா கண்டனம் தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் விலையில்லா வேஷ்டி சேலை, விலையில்லா அரிசி, விலையில்லா ஆடு மாடு, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி போன்ற எத்தனையோ திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் எந்த ஒரு திட்டத்திற்கும் இலவசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு மாறாக விலையில்லா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்றும் நடைமுறைப்படுத்தினார்கள். எதற்காக இவ்வாறு செய்தார்கள்? அதாவது ஒரு பயனாளி கூட தங்களை தாழ்வாக எண்ணிவிடக்கூடாது என்று தாய் உள்ளத்தோடு நினைத்தார்கள் என சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்த ஒரு அரசாங்கமும் இலவசமாக எந்த பொருளையும் யாருக்கும் கொடுத்திட முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆதார விலை இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட திட்டத்திற்கு ஆகும் செலவை அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி தான் ஈடுகட்டுகிறது. எனவே இதை மனதில் வைத்துத்தான் நம் புரட்சி தலைவி அம்மா இலவசம் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு விலையில்லா என்று திட்டங்களுக்கு பெயரிட்டு செயல்படுத்த அறிவுறுத்தினார்கள். ஆனால் திமுகவைச் சேர்ந்த அமைச்சர்களோ ஏதோ தங்கள் சொந்த பணத்தை செலவழிப்பதாக நினைத்து கொண்டு பேருந்து கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்வதை குறிப்பிட்டு நாகரீக மற்ற முறையில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பொது மேடையில் பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என சின்னம்மா தெரிவித்துள்ளார். அதேபோன்று திமுகவின் மற்றொரு மூத்த அமைச்சரோ, இப்பத்தான் நாங்கள் சில்லறை மாற்ற போகிறோம், வந்ததும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக பொது மேடையில் இவ்வளனமாக பேசி இழிவுபடுத்துகிறார். இதுபோன்று திமுகவினரின் இழிவான பேச்சுக்களை தாங்கிக் கொள்ள முடியாத கோவையைச் சேர்ந்த ஒரு தாய் பேருந்தில் பயணம் செய்ய நடத்துனரிடம் காசு கொடுத்து பயணம் செய்திருக்கிறார். இந்த திமுக அமைச்சர்களுக்கு இதைவிட சரியான பாடத்தை யாராலும் கொடுத்திருக்க முடியாது. ஏழை எளியவர்களாக இருந்தாலும் தன்மானம் கௌரவம் உள்ளவர்கள் தமிழக மக்கள் என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். திமுகவினரும் பெண்ணின் வயிற்றிலிருந்து தான் பிறந்துள்ளார்கள். இவர்கள் ஏதோ வானத்தில் இருந்து குதித்தவர்கள் இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இனிமேலாவது பொது இடங்களில் பேசும்போது பெண்களுக்கு உரிய மதிப்பளித்து பேச வேண்டும். இதுபோன்று நடந்து கொள்பவர்களை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும். அதேபோன்று திமுக தலைமை தங்களுடைய அமைச்சர்களுக்கு மக்களிடம் எவ்வாறு பழகுவது, எவ்வாறு மதித்து நடப்பது என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்று புரட்சி தலைவரின் பாடலை கேட்டு அவ்வழியில் புரட்சி தலைவி அம்மா ஒரு தாயாக தமிழக மக்களை பேணி பாதுகாத்தவர். எங்களது செயல்பாடுகளை பார்த்தாவது திமுகவினர் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தமிழக மக்கள் திமுகவினரை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார்கள் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்.